அன்பான பார்வையாளர் பெருமக்களே, தமிழகத்தினுடைய நீண்ட நெடிய வரலாற்று தன் வாழ்க்கையை தன்னுடைய உழைப்பை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட மிகப்பெரிய ஆளுமை உடைய ஒரு மிகப்பெரிய தமிழறிஞரை, சமுதாய போராளியை இப்பொழுது நாம் சந்திக்கப் போகிறோம். ஏறத்தாழ இப்பொழுது அவருக்கு 95 அகவை ஆகிறது. பொது வாழ்க்கையில் 80 மேற்பட்ட ஆண்டுகள் தனது உழைப்பை முழுக்க அர்ப்பணித்தவர். தமிழ் சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியதற்கு அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அத்தகைய மிகப்பெரிய அறிஞர் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை பின்பற்றி ஏராளமான நூல்களை பதிப்பித்தவர். பகுத்தறிவை தன் உயிர் மூச்சாக ஏற்றுக்கொண்டு இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கிறவர். இடஒதுக்கீட்டுக்காக தன்னுடைய உழைப்பை இந்தியா முழுவதும் அர்ப்பணித்தவர். பெண்ணுரிமைக்காக போராடியவர். அத்தகைய அறிஞர் ஐயா ஆணைமுத்து அவர்களை இப்பொழுது நேர்கால காணப்போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ இந்த நேர்காலருக்கு முன்னாடியே உங்களை பற்றி ஒரு முன்னுரை சொல்லுங்க. நீங்க இந்த சமூகத்திற்காக ஏராளமான தியாகங்களை வந்து செஞ்சிருக்கீங்க, இடஒதுக்கீடுக்காக பெரும் பாடுபட்டிருக்கீங்க, பெரியாருடைய சிந்தனைகளை தொகுத்து முழு தொகுதியாக இப்போ வந்து ஈவராஜ் பெரியார் ஈவராஜ் சிந்தனைகள் வெளியிட்டிருக்கீங்க, மார்க்சிய பெரியார் பொதுவுடைமை கட்சி என்ற ஒரு கட்சியினுடைய நிறுவனராகவும் அந்த கட்சியை நடத்தி வருகின்ற மிகச்சிறந்த ஆளுமையாக இருக்கீங்க. உங்களை பற்றி நீங்கள் எங்கே பிறந்தீங்க, உங்கள் குடும்ப பின்னணி என்ன, கல்வி என்ன, எப்படி இந்த சமூகத்துக்கு ஈர்க்கப்பட்டீங்க அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக ஒரு முன்னுதாரணமாக போயிட்டு. நான் முருக்கங்குடி என்கிற சிற்றூரில், பழைய திருச்சி மாவட்டத்தில், 21/6/1925 பிறந்தேன். 8 முதல் 17 வயது வரையில் என்னுடைய தாய் வழி பாட்டி வீட்டில் தங்கி, வடக்குளூர் அகரம் என்கிற ஊரில் தங்கி 8வது வகுப்பு வரையில் படித்தேன். பிறகு 8, 12, 11 வகுப்பு வரையில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் கந்தசாமி கண்டர் பள்ளியில் 42 முதல் 46 வரையில் படித்தேன். அங்கே 11வது தேர்ச்சி ஆனேன். 46 முதல் 48 வரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படித்தேன். இடைநிலை என்னுடைய தகுதி. இடைநிலை வகுப்போடு நிறுத்திவிட்டேன், இன்டர்மீடியட். அதற்கு மேல் படிக்கிறதுக்கு வசதி இல்லை. அப்பொழுது நான் வேலூரில் படித்து கொண்டிருந்த பொழுது 28/10/1944 என்னுடைய 19வது அகவையில் தந்தை பெரியார் அவர்கள் வேலூரில், பரமத்தி வேலூரில் திராவிட கழகத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு வந்தார். அன்றைக்கு தான் அவரை முதல் முதலில் பார்த்தேன், அவருடைய பேச்சை கேட்டேன். அதுவரையில் நான் ராமலிங்கசாமியை பின்பற்றுகிறவனாக இருந்தேன். ராமலிங்க அடிகளாரை, அருள்பாவை,
நிறைய பாடல்கள் பாடுவேன். அவரை பின்பற்றவா இருந்தேன். அன்று முதல் கடவுள் நம்பிக்கை பார்ப்ப ஆதிக்கம் இவற்றை கைவிட்டேன். பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற உணர்வு அப்போதே எனக்கு ஏற்பட்டது. நான் 1948 முதல் 23 வயது வரையில் பல திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறேன். எனக்கு திருமணம் ஆகவில்லை. எனக்கு 29 வயதில் 54 நான் கடலூர் கோவிந்தசாமி அவர்களின் அன்னார் மகள் சுசீலாவை மணந்து கொண்டேன். 54 ஆகஸ்டில். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. இப்போ இதுவரையில் 7 குழந்தைகளை பெற்றிருக்கிறேன். அதில் 6 பேர் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களை நான் நல்ல படிப்பு கொடுக்கவில்லை. என் மக்களுக்கு நான் நல்ல படிப்பு கொடுக்கவில்லை. அது என்னுடைய பெரிய குறை. நான் கடமை தவறு செய்தவன். இல்லை அப்படி சரி, நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட நீங்கள் ஒரு சமூகத்திற்காக ஒரு உங்கள் குடும்பத்துக்கு சரியாக பண்ணுங்கிறது ஒரு குறையாக இருந்தாலும் கூட உங்களால் வந்து விழிப்புணர்வு பெற்ற கோடிக்கணக்கான தமிழர்கள் உங்களை நன்றியுடன் பாராட்டுகிறார்கள். எங்களை போன்றவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி.